ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களி சேனல் நான் உங்க சுகுமார் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான அப்ளிகேஷனாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ரெண்டு சூப்பரான ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் நான் ஒரு ரெண்டு ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் இதில் ஸோ இந்த ஃபியூச்சர் ரெண்டு என்ன அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்ளிகேஷனை ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இது உங்ககிட்ட வாட்ஸ்அப் ஆல்ரெடி இருந்தாலும் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா ப்ரொசீஜரும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எப்படி உங்களோட வாட்ஸ்அப் நார்மலாக ஓப்பன் பண்ணீங்களோ அதே போலேயே இதுலேயும் உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குது அதே நம்பரை கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே உள்ள வாட்ஸ்அப் க்ளோஸ் ஆயிடும் ஸோ இந்த வாட்ஸ்அப் தான் ஆக ஆரம்பிக்கும் அப்படி இல்லை புது நம்பர் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் புது நம்பர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ரொம்பவே முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் வந்து அப் அப்டேட் பண்ண சொல்றாங்க அதுக்கு வந்துட்டு மேல இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு அதுல பிஸ்னஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் அது போனீங்க ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும் ப்ரொஃபைல் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் டீடைல் எல்லாமே கொடுக்கணும் அதில் வந்துட்டு அட்ரஸ் கொடுக்கணும் எந்த லொக்கேஷன்ல வந்து உங்களோட ஷாப் இருக்குது என்ன டீட்டெயில் அண்ட் உங்களோட லொக்கேஷனை வந்து மேப்ல அப்லோட் பண்ணிக்கங்க எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டான லொகேஷன் அடுத்து வந்துட்டு சூஸ் ஏ கேட்டகரி அப்படின்னு இருக்கும் எஜுகேஷன் கேட்டகரியா இல்லை என்ன கேட்டகரி உங்களோடது வருது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான கேட்டகரி கொடுத்துங்க அண்ட் நெக்ஸ்ட் பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட பிஸ்னஸை பற்றி சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க அது தமிழாக இருக்கட்டும் எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க உங்க உங்களோட பிஸ்னஸ் என்ன பிசினஸ் எல்லா டீட்டெயிலுமே அடுத்து ரொம்பவே முக்கியமானது பிஸ்னஸ் ஹவர்ஸ் அப்படின்னு இருக்கும் எவ்வளோ டைம் வந்து உங்களோட பிஸ்னஸ் ஒர்க் ஆகும் காலையில் ஆறு மணிலிருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கா இல்லை சண்டே மண்டே லீவா இந்த மாதிரியான உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிருங்க எப்பயெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு அடுத்து நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் உங்களோட வெப்சைட் என்ன வெப்சைட் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்ற அப்படின்றத இதில் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரெடி ஆயிரும் நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கூட ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக வந்துட்டு சுகுமாரன் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து எப்போ வேணால் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ எகைன் வந்து அதை உங்களால் எடிட்டே பண்ண முடியாது ஒரு தாட்டி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் எகைன் எடிட் பண்ண முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுத்துக்கங்க ரெண்டாவது வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்றதுக்கான சில செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதுலேயே கொடுத்திருக்காங்க அப்படின்னா மெசேஜிங் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும் சோ அதில் இருக்கக்கூடியது மெசேஜ் அப்படின்னு இருக்கும் இது உள்ள போயிட்டு நீங்க ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது வந்து மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சில மெசேஜ் நீங்க செட் பண்ணி வச்சுக்கணும் சப்போஸ் நீங்க வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணாம ஜஸ்ட் நெட்டு மட்டும் ஆன்ல இருக்குது நீங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ரிப்ளை போயிரும் நீங்க எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ண தேவையில்லை அப்புறமேட்டு நீங்க வியூ பண்ணிட்டு பண்ணிட்டு அப்புறமே ரிப்ளை பண்ணிக்கலாம் பட் நீங்கள் நெட்டில் தான் இருக்கீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை போகாது நீங்கள் வந்து வியூ பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து க்ரீட்டிங் மெசேஜ் இதே போல் தான் இந்த க்ரீட்டிங் மெசேஜ் வந்துட்டு யாராவது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த க்ரீட்டிங் மெசேஜில் நீங்கள் என்ன டைப் பண்ணிருக்கீங்களோ அது வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகும் வெல்கம் இந்த மாதிரி நீங்கள் என்ன விஷயம் டைப் பண்ணிருக்கீங்களோ அது சென்ட் ஆகும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் அடுத்து ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா குயிக் ரிப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்துட்டு நீங்கள் யாருக்காவது ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே குயிக்காக ரிப்ளை பண்ணுறதுக்கான சில குயிக் செட்டிங்ஸ் தான் கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணிக்கங்க அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மெசேஜ் வந்து அதிகமாக மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க அப்படின்றத இதில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே வந்துட்டு ஷார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் வந்துட்டு ரொம்பவே ஈஸியான ஷார்ட் உங்களுக்கு புரிகிற மாதிரி டைப் பண்ணிங்க இப்போ தேங்க்யூ அப்படின்னா தேங்க் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு எகைன் சேவ் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க எகைன் நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துல வந்துட்டு ஸ்லாஷ் போட்டு தேங்க் அப்படின்னு மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா போதும் நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட் ஷார்ட் கட்டில் செட் பண்ணியிருக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும் நீங்கள் ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இரண்டு ஆப்ஷனுமே இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்ளிகேஷனில் புதுசாக கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் பல அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஓகே இப்போ நான் சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம எல்லாருமே டியூவல் சிம் யூஸ் பண்ணுவோம் பட் நம்மளால் வந்து ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது அப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் கூட வேறு ஒரு பேரல் இந்த மாதிரியான சில அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம க்ளோனிங் பண்ணி தான் இன்னொரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம் பட் அதில் ரெகுலராக மெசேஜ் எல்லாம் கரெக்டாக வராது ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு அப்ளிகேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ஒரு நம்பரும் வாட்ஸ்அப்லேயும் ஒரு நம்பரும் இப்போ நம்மளால யூஸ் பண்ண முடியுது நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ இப்போ நீங்கள் ஒரே டைமில் ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வெளியில் ஒர்க்குக்கு சில நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது அதை பிஸ்னஸ்லையும் நார்மலாக பர்சனலாக யூஸ் பண்ணுறத நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட சஜஷன் அண்ட் நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு டெவலப் ஆகும் அப்படின்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஸோ நான் காட்டக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் உங்களோட மொபைல் கான்டாக்ட்ஸில் வந்து சேவ் பண்ணிக்கங்க இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக் மை ட்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டோட இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இது வந்துட்டு வாட்ஸ்அப் மூலியமாக வெரிஃபை பண்ண ஒரு நம்பர் தான் ஸோ இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ரிப்ளை வரக்கூடிய ஒரு ஃபீச்சர் உள்ளது ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு லைவாக வந்து ட்ரெயின் எந்த இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ட்ரெயின் நம்பரை மட்டும் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா போதும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ட்ரெயின் இப்போ எந்த இடத்துல இருக்கு எத்தனை மணிக்கு எடுப்பாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் இல்லாட்டி வந்து நீங்கள் மூவிஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னாலே ஈஸியாக இதுல இருந்தே புக் பண்ணிக்கலாம் இது வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸோட ஒரு ஆரம்பம் தான் இன்னும் வரக்கூடிய நாட்களில் பெரிய பெரிய எல்லாம் கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம லவ் லி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெக் நியூஸஸ் எல்லாமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது மாதிரியான டெக்நியூசஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்